அன்புக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா மிகுந்த சமாதானம் உண்டு. இடரல் எல்லாய் யாருக்கு? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 119வது சங்கீதம் 165வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இன்றைய தினத்திலே அநேக பேர் இடறி இடறி விழுகிறோம். சின்னத்துக்கு எப்படி எதை செய்யணும் தெரியலை, வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி பேசணும் தெரியலை, வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி யோசிக்க வேண்டும் தெரியலை, வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வேதத்தை நேசித்தால் மிகுந்த சமாதானம், சாதாரண சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானம், இடரல் இல்லை. மிக முக்கியமான ஒரு காரியம், நம்ம ஏன் இடறி விழுகிறோம்? சின்னத்துக்கு நம்ம இடறி விழுகிறோமே, அது எது நம்ம காலை தட்டி விடுது அது கூட நமக்கு தெரியலை. ஒரு வசனம் சொல்கிறது, தாய் தகப்பனை நோக்கி ஏன் என்னை பெற்றாய் என்று கேட்கிறவன் கால் இருளில் இடறி விழுகிறான். அவன் எதில் இடறி விழுந்தான் என்பதை அவன் அறியான். அப்போ வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, தாய் தகப்பனை பார்த்து இப்படி கேட்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. அப்போ அந்த மனிதனுக்கு மிகுந்த சமாதானம், இடறல் இல்லை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் இடறல், நம்மளும் மற்றவர்களுக்கு இடறலாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு இடறாக இருக்கிற மனிதனை பார்த்து என்ன வேதம் சொல்கிறது? நீ வேறொருவனுக்கு இடறலாக இருக்கிறதை பார்க்கலும் உன்னுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் ஆழ்த்தி போடுவது உத்தமமாக இருக்கும். இயந்திர கல்னால் என்ன தெரியுமா? ஆட்டு உரல், அம்மி கல், இதுதான் இயந்திர கல். இதை கழுத்தில் கட்டி தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும்? செத்து போயிடும், அவ்வளோதான். நம்ம மற்றவங்களுக்கு இடறலாகவும் இருக்கக்கூடாது, நம்மளும் இடறி விழாமல் இருக்கணும்னா நமக்கு என்னென்ன காரியத்தை செய்யணும், செய்யக்கூடாது? இடரல், நம்ம இடறி விழுந்துகிறோம். ஒரு முறை உங்கள் பிரார்த்தனை நேர நிகழ்ச்சியில் ஒரு சகோதரி கண்ணீர் மல்கள் சொன்னார்கள், ஐயா நான் தப்பு பண்ணி இடறி விழுந்துட்டேன், குடும்பமே பிரிகிற ஒரு சூழ்நிலை. ஐயா என்னுடைய சொந்தக்காரங்க மக கல்யாணத்திற்கு நகையை கேட்டாங்க, என் கணவரிடத்தில் கேட்காம 25 பவுன் நகையை அவங்களுக்கு உதவியாக கொடுத்தேன். இப்போ அந்த 25 பவுன் நகையும் கொடுக்க மாட்டேக்காங்க, கேட்டால் சண்டை போடுறாங்க, நான் உன்ட்ட வாங்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. என் கணவருக்கு தெரியாமல் கொடுத்தேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியறது நிமித்தமாக என் கணவர் என்னை வெறுக்கிறாள், நானும் என் கணவரும் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, காரணம் என்ன? வேதம் தெரியவில்லை. வேதத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால், வேதத்தை நேசிப்பீர்களானால், வேதத்தை தினம் படிப்பீர்களானால் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, இடறல் இல்லை. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் கையை பிடிச்சி நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, நான் இடறி விழுந்து விடக்கூடாது. நீங்கள் இடறி விழாமல் இருக்கிறதுக்கு வேதம் மிக மிக முக்கியம். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் வேதத்தை நீங்கள் நேசிச்சிட்டிங்கன்னா மிகுந்த சமாதானம். ஏன் அப்படின்னா வேதத்தில் தான் சந்தோஷம் இருக்குது, வேதத்தில் தான் சமாதானம் இருக்குது. அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நம்ம லைஃப்பில் சமாதானம் இல்லாதபடிக்கு அநேகவர் தவிக்கிறோம். வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, வேலையில் சமாதானம் இல்லை, பிள்ளைகள் நடுவில் சமாதானம் இல்லை, சகோதரர்கள் நடுவில் சமாதானம் இல்லை, பெற்றோர் நடுவில் சமாதானம் இல்லை, தேசத்தில் இல்லை, சமுதாயத்தில் இல்லை. இந்த சமாதானம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், பாடுகள், பத்துரவங்கள், வேதனை. இந்த சமாதானம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், வேதம். உங்கள் வீட்டில் அதான் வேதம் சொல்கிறது, சங்கீதம் 122:7 வசனத்தில், உன் அலங்கத்துக்குள் சந்தோஷமும் உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும். உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குதா? சோபாவை வாங்கிடலாம், டிவியை வாங்கிடலாம், ஏசியை வாங்கிடலாம், லைட்டை வாங்கிடலாம், எல்லாத்தையும் வாங்கிடலாம், சமாதானத்தை எங்கே போய் வாங்க முடியும்? வேதம்.
ஒரு குடும்பத்தில் சமாதான குலைச்சல், சமாதானம் இல்லை, பிரிவினை, கோடி கோடியாக பணம் இருக்குது, சமாதானம் இல்லை. அவங்க வீட்டுக்கு போனேன், கூப்பிட்டுருந்தாங்க, உடந்தி உடந்தி கூப்பிட்டனால போனேன். நான் போனால் வசனத்தை தான் கொடுத்து பேசுவேனே தவிர மற்றவங்களை கொடுத்து பேச மாட்டேன், மற்ற ஊழியத்தை கொடுத்து பேச மாட்டேன். ஏன் என் ஊழியத்தை கொடுத்து கூட நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பைபிளை கொடுத்து பேசுகிறக்கே டைம் இல்லை. பைபிளை எடுங்க அப்படி சொன்னேன். ஒரு பக்கம் அந்த சகோதரர் தேடுறாரு, இன்னொரு பக்கம் அந்த சகோதரி தேடுறாங்க, கிச்சனில் போய் தேடுறாங்க, பாத்ரூமில் மட்டும்தான் தேடலை, கார் ஷெட்டில் போய் தேடிட்டாங்க, எல்லா இடத்துலையும் தேடிட்டு. அந்த சகோதரி சொன்னாங்க, நான் பைபிளை படிச்சுட்டு டைனிங் டேபிளில் தான் வச்சேன் பிரதர், எங்கே போச்சுன்னு தெரியல. அவங்க வாலிப மகா வந்து சொன்னான் என்கிட்ட தனியாக, அங்கிள் எங்கள் மம்மி பைபிள் படித்ததை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அங்கிள் ஒரு பைபிள் இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல அங்கிள். நான் சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உங்கள் வீட்டில் எத்தனை கார் இருக்குது? மூணு கார் இருக்குது. மூணு இருக்குமான்னு கேட்டேன். இல்லை இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு காரு, எனக்கு ஒரு காரு, நாங்கள் ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒரு காரு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு காரு, இப்போ மூணாவது காரு அது கெஸ்ட்டு காரு. கெஸ்ட்டு யாராவது வந்தால் அவங்களுக்கு அந்த காரை கொடுக்குறக்கு. கெஸ்ட்டுக்கெலாம் காரை வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் லைஃபுக்கு பைபிள் இல்லையே அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு கவலையாச்சு. நான் சொன்னேன், வேதத்தை நேசிங்க, மிகுந்த சமாதானம். அதுக்காக நான் ஜெபிக்கலை, ஒன்றும் செய்யலை. வேதத்தை படிக்க ஆரம்பித்தாங்க, உங்கள் வீட்டில் சமாதானம் வந்துச்சு. இப்போ சொல்லுங்கள், வேதத்தை நேசித்து பாருங்கள், உங்களுக்கு இடரல் இல்லை, சமாதானம். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, வேதம் தெளிவாய் சொல்கிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. யார் யாருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையோ, யார் யார் வாழ்க்கையில் இடரல்கள் காணப்படுகிறதோ, வேதத்தை தியானிக்க, வேதத்தை நேசிக்க, வேதத்தை படிக்க, வேதத்தின் படி நடக்க அருள் புரிந்தரலாம். மிகுந்த சமாதானமும் இடரலும் இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். மிகுந்த சமாதானம் உண்டு, இடரல் இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடரும்.